வணக்கம், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இது உங்களுடைய ஹரி ஸ்டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் சாருடைய ஜாதக கட்டத்தை வந்து பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி, ரிஷப லக்னம்ங்க. ஸோ அரசியலுக்கு உகந்த ராசி மற்றும் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி கடக லக்னம், சிம்மராசி சிம்மலக்னம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசியில் பிறந்துட்டார். ஸோ இவர் வந்து அரசியலுக்கு தகுந்த ஒரு ஆளாகவே இருக்காருன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பாருங்கள், இவர் பிறந்தது வந்து பௌர்ணமி யோகம், சூரியன் சந்திரன் வந்து பாருங்கள் நேர் ஆப்போசிட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பௌர்ணமி யோகத்தில் கரெக்டாகவே இவர் வந்து பிறந்திருக்காருன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவருக்கு வந்து நடந்தது வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் இல்லைங்களா. ஸோ செவ்வா புதன் கிரக சேர்க்கை வந்து அந்த காதல் திருமணத்தை வந்து இவர் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பாருங்கள், ஐந்தாம் அதிபதி புதன் வந்து 11 இருப்பார். ஸோ ஒரு ட்ரூவான லவ் ஸ்டோரியாக தான் இவருக்கு வந்து இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 11 அதிபதி வந்து லக்னத்தில் இருக்கார், திக் பலத்தில் இருக்கார். ஸோ லவ் ஸ்டோரி வந்து இவருக்கு இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவர் மினிஸ்டர் ஆகிறதுக்கு என்னென்ன கிரக சேர்க்கைகள் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மினிஸ்டர் ஆகிறதுக்கு மெயினாகவே வந்து பார்த்திங்கன்னா, இல்லை அரசியல் தலைவர் ஆகணும், அரசியல்வாதி ஆகணும்னா மெயினான ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சனி கிரக சேர்க்கை இருக்கணும், சந்திரன் செவ்வாய், குரு செவ்வாய், குரு சந்திரன். ஸோ இதில் இவருக்கு பாருங்கள் கரெக்ட் சூரியன் சனி கிரக சேர்க்கை வந்து இவருக்கு வந்து எக்ஸாக்டாகவே இருக்குது. ஸோ ஒரு அரசியல் தலைவராக ஒரு கட்சியுடைய மினிஸ்டராக வந்து இவர் இருக்கார் டிஎம்கே கட்சியில் என்றைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்ப 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 அதிகப்படியான மக்கள் செல்வாக்கு இவருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுவோம். இவருக்கு லக்னத்தில் இருக்கக்கூடியது வந்து குரு ராகு கிரக சேர்க்கை இல்லைங்களா. ஸோ அப்போ திக்பலம் பெற்ற குரு, லக்னத்தில் குரு வந்து திக்பலத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து ஒரு யோகத்தை செஞ்சதுன்னே சொல்லலாம். சரிங்க, வேறு என்ன வந்து இவருடைய கட்டத்தில் வச்சு அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வந்து 10 இருக்கார், கூட 10 வந்து திக்பலம் பெற்ற சூரியன் இருக்கார். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை வந்து இவருக்கு வந்து செஞ்சதுன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 சந்திரன் திக்பலத்தில் இருக்குது. ஸோ 4 திக்பலம் பெற்ற கிரகங்கள் இவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்குது. ஆனால் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபாரின் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போன எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவாக இருந்தார். அப்புறம் இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டராகவே ஆகிட்டார், ஃபினான்ஸ் மினிஸ்டராகவே, அண்ட் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மினிஸ்டர். சரிங்க, அந்த கட்டி ஆளும் திறமை எப்படி இவருக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 இருக்கக்கூடிய சூரியன் சனி கிரக சேர்க்கையால் தான் கட்டி ஆளும் திறமை வந்து இவருக்கு வந்து இருந்ததுன்னே சொல்லலாம். அடுத்தது பௌர்ணமி யோகம், ப்ளஸ் இவர் ரொம்ப 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 நாலேஜ் இருங்க மேத்தமேட்டிக்ஸில். நீங்கள் அவர் பேசும்போதே பாருங்கள், நல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸோடு பேசுவார் இல்லைங்களா. ஏற்கனவே இன்னைக்கு காலைல வந்து ராமானுஜம் ஜாதகம் பார்த்தோம். ஸோ இவரதில் பாருங்கள், அதே சனிச்சந்திரன் வந்து இருக்கான்னு பாருங்கள், இருக்குது இல்லையா. அதே பாருங்கள், புதன் செவ்வாய் இருக்குது. ஸோ நல்ல மேத்தமேட்டிக்ஸு, நல்ல நாலேஜுங்க. இவருடைய உயர்கல்விக்கான முக்கியமான ரீசனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் புதனும் சனிச்சந்திரன் தான். ஸோ அதே நேரத்தில் பாருங்கள், லக்கணத்திலிருந்து 4 வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து திக்பலத்தில் இருக்குது. ஸோ 4 இடம்ன்றது வந்து உயர்கல்வி, அது வந்து இவருக்கு சிறப்பாகவே இருந்தது. 2 இடம்ன்றது ஆரம்ப கல்வி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமே அடைஞ்சிருந்தாலும் அது வந்து நீச்ச பங்கம் தான். ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை வந்து இவருக்கு செஞ்சதுன்னே சொல்லலாம். ஸோ அதே நேரத்தில் இவர் பண்ணிக்கிட்டது வந்து லவ் மேரேஜ் இல்லைங்களா. ஸோ லக்னத்தில் ராகு 7 கேது இருந்தால் வேற்று ஜாதியினர் இல்லை வேற்று மதத்தினரை வந்து ரொம்ப விரும்புவாங்க, இல்லை வெளிநாட்டு ஆட்களை வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அது வந்து இவருடைய கட்டத்தில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். லக்னத்தில் ராகு 7 கேது, அதே நேரத்தில் தாத்தா பாட்டியே ரொம்ப பிடிக்கும். எஸ், உண்மை தான், இவருக்கு வந்து லக்னத்தில் ராகு 7 கேது, தாத்தா பாட்டியே இவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும்னே சொல்லலாம். ஸோ அதே நேரத்தில் வந்து கோடீஸ்வர யோகம் இவர் கட்டத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்குது. குருவுடன் இணைந்த ராகு கேதுவால் பார்க்கப்பட்டு, ஸோ அந்த பார்க்கப்பட்ட குரு வந்து பார்த்திங்கன்னா திக்பலம் பெற்று 9 பார்வையாக சுக்கரனை பார்க்குறாரு. ஸோ சுக்கரன் வந்து இருக்கிறது சனியோட வீடு. ஸோ ஒரு மிகப்பெரிய தனஸ்தானத்தை வந்து, தனயோகத்தை வந்து இவருக்கு ஏற்படுத்தி தந்துச்சுன்னே சொல்லலாம். சரி, இவருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர். அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 10 சூரியன் திக்பலம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இவங்க தாத்தா சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு ஓகேங்களா. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், குரு ராகு கிரக சேர்க்கை லக்னத்தில் இருந்து குரு ராகு கிரக சேர்க்கை இல்லையா, அப்போ ராகு வந்து லக்னத்திலே இருக்கார், அப்போ ராகுவுக்கு குரு வந்து திக்பலத்தில் இருக்குன்னு அர்த்தம்
ஓகேங்களா. ஸோ அப்போ ராகுவுக்கு குரு லக்னத்தில் திக்பலம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தாத்தாவுக்கு மிகப்பெரிய உயர் பதவி மற்றும் கோடிக்கணக்கான பணம் மற்றும் காசு உடையவர் தான் தாத்தா அப்படின்னு அர்த்தம். குரு ராகு வந்து லக்னத்தில் திக்பலத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ராகுவுக்கு குரு திக்பலம். அதுக்கடுத்தது பாருங்கள், ராகுவுக்கும் குருவுக்கும் சூரியன் திக்பலம். மொத்த ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், சந்திரனுக்கு சனி திக்பலத்தில் இருக்குது. மிகப்பெரிய பதவி யோகத்தை வந்து கொடுத்துருச்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும். ப்ளஸ் ஒரு மக்கள் செல்வாக்கையும் வந்து கொடுத்துருக்கு சந்திரனுக்கு சனி திக்பலம். ஸோ இதான் வந்து இவருடைய சார்ட் அனாலிசிஸ்னே சொல்லலாம். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.